டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நாம எங்க வந்திருக்கோம்னா, திருப்பூர் 60 அடி ரோட்ல இருக்கிற பிஷப் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆகா தோசை இங்கதான் வந்திருக்கோம். இந்த மினி ஃபுட் ட்ரக்ல 100 வகையான தோசை இருக்கு. இந்த ட்ரக் வந்து ஆரம்பிச்சு ஒரு 3-4 மாசம் ஆச்சு. இங்க 100 வகையான தோசை அப்படிங்கிறப்ப அது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. என்னென்ன விதமான தோசை இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க மெனு கார்ட்லயும் பார்க்கலாம், இங்க ஸ்பெஷலா இருக்கிற ஏதாவது ஒரு தோசையை நம்ம டேஸ்ட் பண்ணியும் பார்க்கலாம். இந்த மினி ட்ரக்குள்ள ஒரு மாஸ்டர் நின்றுட்டு இருக்காரு. இதுக்குள்ள 100 வெரைட்டி தோசை வந்து அந்த இடத்துல நின்றுதான் போட போறாங்க. இப்ப நம்ம உள்ள போய் என்னென்ன மாதிரி வெரைட்டி இருக்கு, இப்ப நம்ம என்ன சாப்பிட போறோம் அப்படிங்கறதுல அவர்கிட்டவே ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னு கேட்டு நம்ம போட சொல்லலாம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். அப்பா செம்ம ஹாட்டா இருக்கு. வணக்கம் மாஸ்டர். இங்க என்னென்ன மாதிரி வெரைட்டி, நீங்க 100 வகையே போறீங்கன்னு சொல்லிட்டீங்க, அது மெனு கார்டில் நம்ம பாத்துக்கலாம், ஏன்னா 100 பெருசா இருக்கும். இப்போ இங்க எங்களுக்கு என்ன ஸ்பெஷலா நீங்க பண்ணி தர போறீங்க? ஓகே, இடிச்ச கோழி இருக்கு, ஓகே, இது அப்படியே அப்படியே நீங்க ஃபோகஸ் பண்ணுங்க. அடடா எவ்வளவு என்ன அழகா சிக்கன், மதுரை மட்டன், குடல், இறால், நண்டு, மீன். ஓ மேல வேற வச்சிருக்கீங்களா, சூப்பர். இது வந்து கோபி, இது வந்து மஷ்ரூம், ஓகே, இதெல்லாம் தக்காளி ஸ்பெஷல், ஓகே, தக்காளி, நூடுல்ஸ் மசாலா. ஓ நூடுல்ஸ் ஓடுது இங்க, இதுல தனியா வச்சிருக்காங்க நூடுல்ஸ். வேர்க்கல காமிங்க, வேர்க்கல வேர்க்கல ஸ்டஃப், ஓகே, ஓகே, ரைட். இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இங்க வந்து முதல்ல மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப தோசை எப்படி பண்றாங்க அப்படின்னு பாக்கலாம். இப்ப நாங்க என்னன்னா, ஒரு இங்க வந்து காம்போவும் இருக்கு, வெஜ் காம்போ, நான்வெஜ் காம்போ அந்த மாதிரி இருக்கு. அதோட பிரைஸ் லிஸ்ட் நான் உங்களுக்கு சொல்ல போறோம். இப்ப எங்களுக்கு வந்து ஒரு இடிச்ச கோழி தோசை ஒண்ணு நான்வெஜ்ல, பிளஸ் கோபியில வந்து வெஜ்ல வந்து கோபி உள்ள ஸ்டஃப் பண்ணி தோசை வந்து நம்ம பார்க்கலாம். எப்படி பண்றாங்கன்னு பாக்கலாம். ஓகே, இடிச்ச கோழி உள்ள அச்சாச்சு, வடிவேல் சொல்ற மாதிரியே எங்களுக்கு வேணும். ஒரு கரண்டி நெய் எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாத மாதிரி பாருங்க. இடிச்ச கோழி அண்ட் கோபி தோசை ரெடி. இது கூட என்னென்ன சைடிஷ் தராங்க, எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். தேங்காய் சட்னி, இது என்ன புதினாவா, இதே கார சட்னி, ஓகே, அப்புறம் சாம்பார், வெஜ்ஜுக்கு சாம்பார், ஓகே, ஓ வெஜ்ஜுக்கு சாம்பார், ஓகே, இது வெஜ் தானவா, ரைட்டு. இது வந்து அவர் சொன்ன மாதிரியே கோபி தோசை, அதுக்கு சாம்பார், 3 வகையான சட்னி இருக்கு. நான்வெஜ்ஜுக்கு அதே மாதிரி தேங்காய் சட்னி, கார சட்னி, புதினா சட்னி, பிளஸ் சிக்கன் குருமாவா, சிக்கன் குருமா, ஓகே, சூப்பர். இப்போ ரெண்டு இருக்கு. இப்போ என் கூட வந்தவங்க எல்லாரும் சேர்ந்து இதை நாங்கள் சாப்பிட்டுட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஓகே, இது வந்து உள்ள கோபி வச்சிருக்காங்க. கோபினா காலிஃப்ளவர் தோசை உள்ள சட்னி, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். சூப்பராக இருக்குங்க தோசை, ரொம்ப நல்லா இருக்கு. கோபி தோசை உள்ள வந்து காலிஃப்ளவர் ஸ்டஃப் வச்சிருக்காங்க, சாம்பார் கொடுத்துருக்காங்க வெஜ்ஜுங்கிறதுனால, நான்வெஜ்னா உங்களுக்கு வந்து குருமா கொடுத்துருப்பாங்க. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் தேங்காய் சட்னி சாம்பாரோட சாப்பிட்டாச்சு, ரொம்ப சூப்பரா இருக்கு. வீட்டில் செய்யற மாதிரியே இருக்கு. ரொம்ப உங்களுக்கு அந்த கடையில் சாப்பிட்டா ரொம்ப ஹெவியா இருக்கிற அந்த ஃபீல்லாம் இல்லை. சட்னி சாம்பார் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா, ரொம்ப அந்த கன்சிஸ்டன்சியே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா திக்கா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்க இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா 100 வகை வெரைட்டியான தோசை இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு நிறைய பிடிச்ச பிளேவர்ஸோட டிஃப்ரெண்டான தோசை வெரைட்டி உங்களுக்கு இங்க கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம இடியாப்பம் தேங்காய் பால் சாப்பிட போறோம். எவ்வளவு தருவீங்க, 2 பீஸா, 3 பீஸ் தர போறாங்க? ஐயோ ஹெவியா இருக்கு போகுது, பாக்கலாம். எல்லாம் சுகரு, ஏலக்காய் தூள் எல்லாம் மிக்ஸ்டு உள்ள, ஓகே, ஓகே, மொத்தம் 3 பீஸ் கொடுக்குறாங்க. என்ன ப்ரைஸ் வருது? 50 ருபீஸ்க்கு உங்களுக்கு 3 பீஸ் வருது. சாப்பிட்டு பார்க்கலாம்.
சுகர் எல்லாம் கரெக்டா இருக்கு. இங்க வீட்டுல செய்யறது ரொம்ப கஷ்டங்க. இடியாப்பெல்லாம் மாவு எடுத்து புளிஞ்சு அதுக்கப்புறம் தேங்காய் பால் தனியா எடுத்து 50 ரூபீஸ் கொடுத்தீங்கன்னா வந்து அழகா ஜம்முன்னு சாப்பிட்டு போயிடலாம். வீட்டு முறையிலேயே இருக்கு அப்படிங்கறது சாப்பிட்றப்ப எனக்கு தெரியுது. எந்த ஒரு கெமிக்கல் ஃபீல்லாம் இல்லை, இதுல கலக்கறதுக்கும் வேற எந்த ஆப்ஷனும் இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. ஆகா தோசைன்னா தோசை மட்டும் கிடையாது, இங்க டிசர்ட் ஐட்டமா 4 குலாப் ஜாமுன் 50 ரூபீஸ்க்கு தராங்க. ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ். எப்படி இருக்குன்னு பாக்கலாம். சூப்பரா இருக்கு. இந்த குலாப் ஜாமுன் உங்களுக்கு காம்போ ஆஃபர்லயும் உங்களுக்கு வரும், பிளஸ் இதுல குலாப் ஜாமுன் தோசையாவும் உங்களுக்கு செஞ்சு தருவாங்க. இங்க டிசர்ட்ல அடுத்ததா இருக்கிறது வந்து இளநீர் பாயசம். இதுல வந்து இளநீர் மில்கு சுகர் அவ்வளவுதான் போட்டிருக்காங்க, தண்ணி எல்லாம் மிக்ஸ் கிடையாது. 60 ரூபீஸ் இது. தோசை நான்வெஜ் காம்போ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்க குடிச்சிங்க வச்சுக்கீங்களேன், அவ்வளவு ஒரு திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுல்ஃபில்டான மாதிரி இருக்கும். ஓகே, இங்க 100 வகையான தோசை மட்டும் இல்ல, அது இல்லாம இங்க டிசர்ட் ஐட்டம் எல்லாமே இருக்கு. அது இல்லாம ஸ்பெஷலான ஐட்டங்கள் இருக்கு. இவங்க கிட்டே நம்ம கேட்போம் என்ன இங்க ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு. இங்க என்னெல்லாம் நீங்க ஸ்பெஷலா வச்சிருக்கீங்க? ஸ்பெஷல் நான்வெஜ்னு பாத்தீங்கன்னாக்க மதுரை மட்டன் இருக்கு, நமக்கு ஸ்பெஷலா இறால் இருக்கு, நண்டு தோசை, மீன் தோசை, இப்போ சின்னாமணி, பள்ளிப்பழம், இன்னும் நிறைய நான்வெஜ்ல இருக்கு. அப்புறம் வெஜ் ஐட்டம்னு பார்த்தீங்கன்னாக்கா பூண்டு, பேபிகான், சென்னா, அதே மாதிரி காலிஃப்ளவர், நிறைய வெரைட்டி இருக்கு. வெஜ் நான் வெஜ்ல பாத்தீங்கன்னா கிட்ஸ் ஸ்பெஷல் இருக்கு, நூடுல்ஸ் மசாலா, குலோப்ஜாம் தோசை, அதே மாதிரி ஐஸ்கிரீம் தோசை, மாதிரி பீட்சா தோசை. ஐஸ்கிரீம் எல்லாம் மெல்ட் ஆயிராதா? ஐஸ்கிரீம் எல்லாம் மெல்ட் ஆயிராதா? மெல்ட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட் நல்லா இருக்கும், அது குழந்தைங்களுக்காக மட்டும் ஸ்வீட்னஸ்க்காகவே. அது சாக்லேட் தோசை அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஹெல்த் ஸ்பெஷலும் இருக்கு, அடை தோசை, ராகி தோசை, கம்பு தோசை. இந்த மாதிரி சோளம்லாம் நம்ம யாருமே இப்போ சாப்பிட்றதில்ல. ஸோ நம்மகிட்ட சோள தோசை இருக்கு, கம்பு தோசை இருக்கு, இதெல்லாம் ரொம்ப ஹெல்த் ஸ்பெஷல். பெரியவங்களுக்காக கிட்ஸ்க்கு நிறைய இருக்கு. அதே டெசர்ட் இருக்கு நம்மகிட்ட. இங்க காம்போஸ் நிறைய இருக்கு வெஜ் அண்ட் நான்வெஜ்க்கு. நீங்க அப்படியே ஒரு பேக்டா நம்ம வாங்கிக்கலாம். என்னென்ன மாதிரி காம்போஸ், அதோட ரேட் எப்படி இருக்குங்க? வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா சின்ன 190 ப்ரைஸ் வரும். அது வந்து சிக்கன் தோசை ஒன்று வரும், மட்டன் தோசை ஒன்று வரும், அப்புறம் முட்டை தோசை ஒன்று வரும். அது போக குலோப்ஜாம் ஸ்வீட் 2 பீஸ் வருங்க. இது 190 ப்ரைஸு. இதில் ஃபேமிலி காம்போ இருக்குது. இதில் வந்து சிக்கன் தோசை ஒன்று, மட்டன் தோசை ஒன்று, முட்டை தோசை ஒன்று, மீன் தோசை, இறால் தோசை ஒன்று, நண்டு தோசை ஒன்று. அது போக குலோப்ஜாம் பீஸ் வந்து 4 பீஸ் வந்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெஜ்லேயும் இருக்குது, வெஜ்லேயும் அதே மாதிரி காம்போ பேக் இருக்குது. அது வெஜ்ஜில் வச்சு அதே மாதிரி 3 தோசை, காளான் தோசை ஒன்று வரும், அதுபோக காலிஃபர் தோசை வரும், அதுபோக ஒரு பொடி தோசை, அதுபோக ஸ்வீட் 2 பீஸ் வந்துடும், குலோப்ஜாமுன் ஸ்வீட்டு. அதுலேயே ஃபேமிலி காம்போ பெருசு இருக்குது, அதுவும் 4 பேர் சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதில் வந்து காளான் தோசை, கோபி தோசை, பொடி தோசை, அப்புறம் மசாலா தோசை, பன்னீர் தோசை, இந்த மாதிரி 6 வெரைட்டி இருக்கும். அதுபோக 4 குலோப்ஜாமுன் ஸ்வீட் கொடுத்துருவோம். ஓகே, இங்கே தோசை இவர் சொன்ன மாதிரி அந்த காம்போ ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தான். நான் சாப்பிட்ட அந்த கோபி தோசை கூட 50 ரூபீஸ் தான் போட்டிருந்தாங்க. 50 ரூபீஸ்க்கு 3 வகை சட்னி சாம்பாரோட உள்ள அந்த ஸ்டஃபோட சாப்பிட்றதுக்கு நிஜமாலுமே வர்த் ப்ரைஸ் அப்படிதான் இருந்தது. வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைஸ் வந்து 140 வந்துடும். ஸோ பார்சல் சார்ஜ் வந்து 10 ரூபா வரும், 50 பார்சலும் இருக்கு நம்மகிட்ட. நீ பார்சலும் நீட்டாக வந்துடும், சட்னி செப்பரேட்டாக வந்துடும், சாம்பார் தனியாக கொடுத்துருவோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி காம்போ ஃபேமிலி காம்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெஜ்ஜில் வந்து 290 ப்ரைஸ் வரும், சரிங்களா? அதே சின்ன மினி காம்போ பார்த்தீங்கன்னா 140 வரும். இல்லை நான்வெஜ் காம்போ வந்து 440 வரும். இருக்குங்க. அதாவது புதுப்பிரிவு ஹெச்பி பெட்ரோல் பங்க் ஆப்போசிட் AAA காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு இருக்கு, அங்கே இருக்கு ஆகா தோசை ஷாப்பு. எல்லா நாளும் இருக்கும்? எல்லா நாளும் இருக்கும். முக்கியமான ஏதாவது 2 நாள் முன்னாடி முக்கியமான தீபாவளி பொங்கல் டைம் மட்டும் லீவை தவிர்த்து மற்ற எல்லா நாளுமே நம்ம கடை இருக்கும். ஓகே, சூப்பர். இங்கே இவர் சொன்னதெல்லாம் கேட்டிங்கனாலே எனக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு ஹோம் ஃபீல் தான் கிடச்சிது. ஏன்னா இங்கே ராகி தோசை, சோள தோசை அப்படிங்கிறப்ப அது எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஃபேமிலியோடு இங்கே வந்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்டு போகலாம். வெளியே வந்தோம்னா ஹோட்டல் ஃபுட் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இல்லாமல் இங்கே ஒரு ஹெல்த்தியாக நம்ம வீட்டு முறையிலேயே வந்து இவர் சொன்ன மாதிரி அந்த கல்லெண்ணெய் ஸ்மெல் தான் அதில் இருந்துச்சு. ஆயில் அந்த ஃபீல்லாம் எதுவுமே இல்லை, ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக இங்கே செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய சஜஷன், திருப்பூர் டாக்ஸுடைய சஜஷன். இதுதான் ஆகா தோசையுடைய மெனு கார்டு. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. அந்த அளவுக்கு இங்கே நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. வெஜ் காம்போ 140 ரூபீஸ்க்கு இருக்கு, வெஜ் ஜம்போ காம்போ 290 ரூபாய்க்கு இருக்கு, நான்வெஜ் காம்போ 190, நான்வெஜ் ஜம்போ காம்போ 440 ரூபீஸ்க்கு இருக்கு.
கஸ்டமர் சாப்பிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்கலாம். என்ன தோசை ஆர்டர் பண்ணீங்க? நான் வந்து கார்லிக் தோசை ஆர்டர் பண்ணேன், நல்லா இருக்கு. ஓகே, சட்னிஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? எல்லாமே நல்லா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ஓகே, நீங்க என்ன தோசை ஆர்டர் பண்ணீங்க? பிரான் தோசை ஆர்டர் பண்ணியிருக்காரு, எப்படி இருந்துச்சு? இல்ல நல்லா இருக்கு. சட்னிஸ் எல்லாம் எல்லாமே நல்லா டேஸ்டா இருக்கு, டிஃபரண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா? ஆமா ஆமா. வணக்கம். என்ன சாப்பிடுறீங்க நீங்க? மட்டன் தோசை. மட்டன் தோசை பாத்தீங்களா, சாந்தமா இருக்கு பேஸ். ஆனா மட்டன் தோசை ஆர்டர் பண்ணி மெல்த் கட்டிட்டாரு, எப்படி இருக்கீங்க? தோசை சூப்பரா இருக்கு, ரெகுலரா அங்க சாப்பிடுவேன். மட்டன் மை ஃபேவரட். ஓகே, ரைட் ரைட். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம கூட இருக்கிறது ஆகா தோசை டீம் தான். இங்கே இருக்காங்க, மாஸ்டர் இருக்காரு, அவர் தான் தோசை சட்னி வெரைட்டிஸ் எல்லாமே செய்யக்கூடியவர். பக்கத்தில் ஒருத்தர் கேஷியர் பாருங்க, பேக்கெல்லாம் போட்டிருக்காரு. இன்னொருத்தர் வந்து சர்வ் பண்ணுறவங்க. மூணு பேருமே ரொம்ப பிளசண்ட்டாக ரொம்ப ஹாப்பியாக வந்து சர்வ் பண்ணாங்க, ரொம்ப சிரிச்ச முகத்தோடு வந்து கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். இது அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் இனி வர கஸ்டமர்ஸ்க்கும். இன்னொரு ஷாப் வந்து தாராபுரம் புதூர் பிரிவில் ட்ரிபிள் ஏ ஃபுட் கோர்ட்டில், அங்கேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் பாருங்கள், நிஜமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களுக்கு திருப்பூர் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.